Hi guys, welcome back to Why Not Cooking. In our channel, we are going to see a kids special recipe. We are going to see a lot of kids, but we are going to see a lot of kids who are going to see a lot of chocolate. So, if you want to see that, we are going to see a product review. So, if you look at the wall, it is very blank. So, that's why we have a floating shelf. So, this is what we are going to see. This is a plywood. So idhula color choice irukku, wood color, so dark color, brown color la irukku, appra indha color la irukku. So three varieties of color irukku. Idhu vaangapa paathina plain ah ungalku vandu idhu wood mattum kuduthaanga, plywood mattum kuduthaanga. Adhu vandu neenga vandu plumber vacho or electrician vacho neenga indha maari man vandu kuduthirupaanga, screws kuduthirupaanga, adha vachi neenga vandu fix pannikkeenga. So அது எப்படி வந்து இருக்குன்றதையும் நான் லாஸ்ட் உங்களுக்கு நான் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த வால் செல்ஃப் வாங்கியிருந்தேன். இதை அமேசான்லேருந்தான் வாங்கியிருந்தேன். அது கூட இங்கே வைக்கிற டெக்கரேட்டிவ் திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். புத்து அதுக்கப்புறம் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பாட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்டு ஜெய்ப்பூர் புத்தாஸ் அது வாங்கியிருந்தேன். இது வந்து ஷீர் டிபாபா. இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்தது தான். இவர் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ சென்டிமெண்டலாக நான் இவர் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் கீழ் ரேக் பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கணும். ஸோ இப்போதைக்கு எல்லாம் ஒரே டைமில் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இதை பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஆதியாவோட டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அண்டர் வந்து 500 தான். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதை நான் பக்கத்தில் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இது நேச்சுரல் மாதிரியே, இதுலேயே நேச்சுரலும் இருக்குது. பட் ஆனால் இன்டோர் பிளான்ட் இருக்குது. பட் எனக்கு டவுட் உள்ளே வச்சா வருமா வராதான்னு சொல்லிட்டு. சரி வாங்கிட்டு வரலன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால வாங்கலை. அண்ட் இவரும் ரொம்ப, இதுவும் வந்து 300 உள்ளே தான். ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே மேட் ஃபினிஷு. ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னு இதில் கலரும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்பவே ஃபேவரட்டு. சும்மா ஒன்று ஒன்று காட்டுறேன். ஸோ அழகாக வந்து இவர் வந்து லைட்டுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அழகாக கண்ணை மூடிட்டு இருக்காரு. ஸோ அழகாக இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு, வாய் மூடிட்டு, காது, அப்புறம் கன்னத்தில் இப்படி கை வச்சு 4 செட் ஆஃப் இது. அண்ட் இது நீங்கள் ஆல்ரெடி போன இதிலே பார்த்துருப்பீங்க பாபு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இது வந்து நான் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இது எல்லாமே 500 தான். சொல்ல போனால் 300 ரேஞ்சில் தான் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் நான் ப்ராடக்டோட லிங்க் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு சாக்லேட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி சாக்லேட்டு. நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்கணும் தேவை கிடையாது. அதனால் நம்ம போய் நம்ம எப்படி சாக்லேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாக்லேட்டுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அதாவது 60 கிராம்ஸ் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 கப் மில்க் பவுடர். எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மூணையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். ஸோ அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து தட்டி விட்டு பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ மீதி கிடச்சிருக்கு நமக்கு. மூணையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்துட்டு அடுத்து வந்து இந்த சாக்லேட் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஹாட் வாட்டர் கொதிச்சோடனே இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து அதில் தான் வந்து நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிளாஸ் பவுல் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்டீல் பவுலே வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு 60 கிராம்ஸ் பட்டர் போடுறேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும்.
இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்க அந்த க்யூபு. ஸோ அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்சாக நம்ம கலந்து வச்சுருக்க கோகோ பவுடர் மிக்சரை நம்ம போடணும். நீங்கள் ஒரே டைமில் எல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் கட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம மூணு பேட்சஸாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து அது அந்த சுகர் மெல்ட் ஆக உங்களுக்கு நல்லா வந்து இலகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே இந்த சுகர் மெல்ட் ஆக இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நல்லா வந்து ரன்னிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருங்க. நீங்கள் இப்போ திடீர்னு ரொம்ப வந்து பட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப தனியாக பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் இதிலே அப்படியே டைரெக்டாக போட்டுறாதீங்க, தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா வந்து உங்களுக்கு கிளாசி லுக் வர வரைக்கும், நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆகி கிளாசி லுக் வர வரைக்கும் நீங்கள் வந்து கலந்துட்டுருக்கணும். சிம்லே வச்சு பண்ணுங்க. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம மிக்சர். ஸோ இதை நான் இறக்கி வச்சுட்டு நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன், அந்த மோல்டை நான் வந்து விட போகிறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, ஐஸ் கியூப்ஸ் வைக்கிற ட்ரே இருக்குல்ல, நீங்கள் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கிளாஸியாக இருக்குது, பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மோல்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour செட் ஆகிற வரைக்கும் நான் வைக்க போகிறேன். செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ 1 hour ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு சாக்லேட்டு. இப்போ நான் வந்து ஈஸியாக நம்ம வந்து இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் வந்து க்யூப் ஐஸ் க்யூப் ட்ரேனா நீங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டீங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி நடுவில் வந்து நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆதியா இதை நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கப்பவே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்தாலே தெரியும் ஆதியாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு நான் சாக்லேட் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேன், ரொம்ப ரேரு. ஸோ வீட்டில் பண்ணனால அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல அந்த வால் ஹேங்கிங் அந்த செல்ஃபு, ஸோ அது இப்படி தான் இருக்கும். இதை அன்பாக்சிங் பண்ணப்போ நான் எடுத்தது. இந்த மாதிரி தான் பிளைவுட் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, மேனுவல் கைடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட பிளம்பர்கிட்டையோ உங்கள் எலக்ட்ரீஷியன்ட்டையோ சொன்னிங்கனாலே அழகாக வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஸ்க்ரூவோடு கொடுத்துருப்பாங்க அவங்க. இதோட இந்த வீடியோவை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த சாக்லேட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.